நம்ம லாஸ்ட்டு வந்து டாங்சிங் பிரேக்கர் 11 நம்ம சர்வீஸ் பண்ணி பார்த்துங்க நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் அக்வாடெக் 125. ஸோ அதில் வந்து இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ப்ரெஷர் கம்மியாயிருச்சு இந்த பம்பில். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே ஸ்கேர் நான் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டஸ்ட் உள்ளே போய் அடைச்சி அது ப்ரெஷர் உங்களுக்கு அவுட் புட் வர்றது கம்மியாயிரும். ஸோ அதுக்கு இந்த பம்பு எவ்வளோ சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்த்துடலாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பம்பு யூனிட் ஏரியாங்க. இது மோட்ரு. இந்த மோட்ரு இடத்துல வந்துட்டு இங்கே கீழே வந்து பம்பு ஏரியா. இந்த பம்பு ஏரியா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நியூ ஸ்பேர்லாம் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் பம்பு ஹெட்டு, இது என்ஆர்வி, இது பம்பு பிஸ்டன். சரிங்க, இந்த மூணு பார்ட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. ஒன் பை ஒன்று சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று சேஞ்ச் பண்ண விட்டோம்னா அது இப்படி எப்படியும் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து லோவாக தான் இருக்கும். இந்த மூணு பார்ட்டுமே அசம்பிள் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி நீங்கள் வந்து ஒரு 2 times யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணால் மிஷின் ப்ரெஷர் வந்து அவுட்புட் வந்து லோவாயிரும். வீக்லி 2 times யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண வச்சிடக்கூடாது. மேக்ஸிமம் இப்போலாம் ஆர்ஓ வாட்டரு, போர் வாட்டரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற சால்ட்டெல்லாம் வந்து உள்ளே படிஞ்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அப்படியே லோவாயிரும். வீக்லி 2 times யூஸ் பண்ணணும். நான் அந்த பம்பை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாகவே இந்த ரஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து பம்பு ஹெட்டுங்க. நான் இது என்ஆர்வி பம்பு பிஸ்டன் மூணு சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பம்பு யூனிட் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஆயில் பழைய ஆயில் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் புதிய ஆயில் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். நார்மல் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். ஃபில் பண்ணிட்டு நம்ம நியூ பிஸ்டனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் நியூ பிஸ்டனுங்க. இது வந்து பழைய பிஸ்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிஸ்டன். இப்போ நியூவாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். போஷோட ஸ்பேர், ஒரிஜினல் ஸ்பேர் தான் எல்லாமே. இது ஃபிட் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ இப்போ வந்து நான் பழைய பிஸ்டன் ரிமூவ் பண்ணிட்டேங்க. பழைய பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஆகி தேஞ்சு போச்சு எல்லாமே. உங்களுக்கு அதோட ஆயில் சீல் எல்லாமே போயிடுச்சுங்க. சரிங்களா, பாதகம் தெரியும் பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சிருச்சு. இப்போ நான் புது பிஸ்டன் வந்து நான் உள்ளுக்குள்ளே ஆயில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பம்பு பிஸ்டன் சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் மிஷினோட என்ஆர்வி. இது வந்து பழைய என்ஆர்வி, இப்போ இது வந்து நியூ என்ஆர்விங்க. ஸோ இந்த நியூ இயர் என்ஆர்வி வந்து மிஷினை நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இல்லை கொஞ்சம் மைனூட்டாக பார்க்க வேண்டியது ஐட்டங்க எல்லாமே வந்து இல்லை ஸ்ப்ரிங்கலாக இருக்கும். ஒன்று மிஸ் பண்ணாலுமே அவ்வளோதான். சரி, கரெக்டாக மிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்டனே என்ஆர்வி சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பம்பு ஹெட்டுங்க. சரி, பம்பு ஹெட்டு சேஞ்ச். இது வந்து கம்ப்ளைண்ட் ஆனது, இது வந்து புதுசு. சரிங்க, புதுசை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம வந்து மூணு பார்ட்டுமே நம்ம ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மோட்டர் ஹவுசிங்கை அப்படியே கூட்டின்னு போய் இதில் இன்செர்ட் பண்ண போகிறோங்க. ஹவுசிங்கில் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்சென்ட் பண்ணிவிட்டு அடுத்து சுவிட்சு கண்ட்ரோல் ஏரியா. ஸோ இந்த சுவிட்சு பாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம சுவிட்சு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுங்க மிஷினில். சுவிட்சு கண்ட்ரோல் பேனல் இது, அது மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மிஷினில் ஃபால்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினை நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லா கார் வாஷருமே நாங்கள் லைன் ரூட் ஸ்மார்ட் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வாரண்டியாக இருந்தாலும் சரி, அன்பெய்டாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம அந்த கார் வாஷரை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன்
ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி முடிச்சு டெமோ பண்ணியாச்சுங்க. நன்றி, வணக்கம்.